ஏஐ கைஸ், இது ஆடியோ அலர்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டான அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு மார்வல்லையும் டிசிலையும், அண்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிசி அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஒரே ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு டிசிலேருந்து, பட் மார்வல்லேருந்து மூணு அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ டிசி அப்டேட்குள்ளே போகலாம். என்ன அப்டேட்னா, பேட்மேன் மூவியோட செட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் லீக் ஆகிருக்கு. அதில் பேட்மேனோட ஃபுல் காஸ்டியூமும் பேட் பைக்கும் ரிவீல் ஆகிருக்கு. பேட்மேன் மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட 3 வீக்ஸ் ஆகுது. லாஸ்ட் வீக் கூட பேட்மேனோட லுக்கை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிவீல் பண்ணாங்க, பட் அது ஜஸ்ட் செஸ்ட் வரைக்கும் தான் ரிவீல் பண்ணாங்க. பட் நேற்று லீக் ஆன ஃபோட்டோஸில் பேட்டின்சனோட ஃபுல் பேட்மேன் காஸ்டியூமும் ரிவீல் ஆகிருக்கு. அண்ட் காஸ்டியூம் மட்டும் இல்லாமல் பேட் ஷேப்டு மோட்டார் சைக்கிளும் ரிவீல் ஆகிருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா 1939 பேட்மேன் மாதிரி இருக்குது. ஸோ மேபி இந்த மூவி ப்ரெசன்ட் டைமில் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இந்த மூவி கரண்ட் டிசி டைம் லைனில் நடக்குமா, ஆர் ஜோக்கர் மூவிக்கு அப்புறம் நடக்கிற பாஸ்ட் டைம் லைனில் நடக்குமான்னு. பட் இந்த லீக்டு இமேஜஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஜோக்கர் மூவிக்கு அப்புறம் நடக்கிற டைம் லைன் மாதிரி இருக்குது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் அந்த ஃபோட்டோஸில் இன்னொரு விஷயமும் சிக்கியிருக்கு. என்னென்னா, பேட்மேனோட ஒரு லேடி இருக்காங்க ஹெல்மெட் போட்டுக்கிட்டு. நிறைய பேர் ஒருவேளை கேட் உமனாக இருக்குமோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, மேபி இருக்கலாம். இந்த ரிவீலான ஃபோட்டோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் தாட்ஸ்லாம் என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, நம்ம மார்வல் அப்டேட்குள்ளே போடுவோம். ஃபர்ஸ்ட் 2 அப்டேட் பயங்கரமான அப்டேட்ஸ். என்ன அப்டேட்னா, கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸியில் வர ஸ்டார்லாடாக லீட் பண்ணுற ஆக்டர் கிறிஸ் பிராட் ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் தார் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ட்ரீக்வலில் அப்பியர் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவினா அது கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி 3 சொல்லலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் எல்லாருக்கும் ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மெயின் ரீசன் என்னென்னா, தார் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி 3 அப்பியர் ஆவாரான்னு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் என்கேம் மூவியில் தார்க்கும் கார்டியன்ஸ்க்கும் உள்ள கெமிஸ்ட்ரி செம்மையாக இருந்துச்சு. அண்ட் என்கேம் எண்டில் கூட தார் கார்டியன்ஸ் கூட சேர்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி 3 தார் அப்பியர் ஆவாரா மாட்டாரான்னு நிறைய கன்ஃபியூஷன் ஃபேன்ஸ்க்கு இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த ஆன்வர்ட்ஸ் மூவி ரெட் கார்பெட்டில் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் கிறிஸ் பிராட் கிட்ட கேட்டார், தார் கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி 3 அப்பியர் ஆக மாட்டார்லன்னு. அதுக்கு கிறிஸ் பிராட், உங்களுக்கு எப்படி தெரியும் தார் அப்பியர் ஆக மாட்டாருன்னு, ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, தார் மூவியில் மேபி இருக்கலாம், எங்களுக்கே இன்னும் சரியாக தெரியலன்னு சொல்லியிருக்காரு. இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் தார் ஃபேன்ஸ் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாங்க. பிகாஸ் தார் கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி 3 வரப்போகிறன்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ தார் அப்பியர் ஆகிறாருன்னா, மூவி தார் லவ் அண்ட் தண்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி 3 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் என்னென்னா, ஸ்பைடர்மேன் பற்றின அப்டேட். வெதர் 2021 அப்புறம் எம்சியூவில் கண்டினியூ பண்ணுவாரா மாட்டாரான்னு சோனி பிக்சர்ஸ் சேர்மேன் டாம் ராட்மேன் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஸ்பைடர்மேன் ஹோப்ஃபுல்லி ஸ்பைடர்மேன் 3 அப்புறம் எம்சியூவில் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டாங்க. பிகாஸ் செப்டம்பர் மந்தில் சோனிக்கும் மார்வல் ஸ்டூடியோஸ்க்கும் ஷேர் ப்ராப்ளம்னால சோனி உங்களுக்கு ஸ்பைடர்மேனை ரீஸ்க்கு கொடுக்க மாட்டோன்னு கான்ட்ராக்டை ரீடெயின் பண்ணிட்டாங்க. பட் கொஞ்ச நாள் கழித்து பேச்சுவார்த்தைலாம் சுமூகமாக முடிஞ்சு சோனி ஒரு மூவிக்கான கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க எம்சியூக்கிட்ட. பட் இப்போ என்னன்னா, அந்த ஒரு மூவிக்கு அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா 3 எடுக்கிற அளவுக்கு சோனி மார்வல் ஸ்டூடியோஸ்க்கு கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எம்சியூ ஃப்யூச்சரில் ஸ்பைடர்மேனை வச்சு எப்படி கொண்டு போகலாம்னு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த அப்டேட் என்னன்னா, கேப்டன் மார்வல் 2 மூவி பற்றின அப்டேட். கேப்டன் மார்வல் 2 மூவி இப்போது அஃபிஷியலாக அண்டர் டெவலப்மெண்ட் போயிட்டுருக்குன்னு மார்வல் ஸ்டூடியோஸ் சொல்லியிருக்காங்க. கேப்டன் மார்வல் ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலைனாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸில் பிளாக் பஸ்டர்ன்ற வெர்டிக்டை கொடுத்துச்சு. ப்ரீ லார்சன் கேப்டன் மார்வலாக லீட் பண்ணாங்க.
இப்போ சீக்குவலாக வரப்போகிற கேப்டன் மார்வல் மூவிக்கு புது டேரக்டராக அப்பாயிண்ட் பண்ண போகிறோம்னு ப்ரொடியூசர் கெவின் ஃபேஜி 1 மந்த்துக்கு முன்னாடி சொன்னார். பிகாஸ் நிறைய ரீசன்ஸ் இருக்காது. அதுக்கு ஃபர்ஸ்ட் மூவியோட ஸ்டோரி லைன் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸில் 1 பில்லியன் அடிச்சுது. பிகாஸ் எங்கே மூவிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். ஸோ நிறைய ஃபேன் என்ன தான் இந்த மூவியில் சொல்ல போகிறாங்க அண்ட் கேப்டன் மார்வல் எப்படி ஓவர் பவர்டு உள்ள சூப்பர் ஹீரோன்னு நிறைய ரீசன்ஸ்க்காக போய் தியேட்டரில் பார்த்தாங்க. ஸோ இந்த மூவி சீக்வல் ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது நல்லா வரணும். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸும் ஃபர்ஸ்ட் மூவி கலெக்ஷனை விட இந்த மூவி சீக்வல் நிறைய அடிக்கணும்னு டைரக்டரை மாற்றினாங்க. அண்ட் இப்போ என்னென்னா மூவிக்கான சில புது காஸ்ட்டையும் ஒரு விமன் டேரக்டரையும் மார்வல் ஸ்டுடியோஸ் தேடிட்டுருக்காங்க. அண்ட் மூவி 2022 ரிலீஸ் ஆக வாய்ப்பு கம்மி தானா, 2023 ரிலீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குன்னு காமிக் சோர்சஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸ்டே சேஃப்.